பேர் முருகன். எங்கள் ஊர் தைதலிக்குப்போம். நாங்கள் செய்கிறது தூண்டி முள்ளு தொழில். தூண்டி முள்ளு தொழில்னா நாங்கள் வெடிக்காலும் 5 மணிக்கு வருவோம். 5 மணி வந்து தொழிலில் சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு டிராக்டரியில் தள்ளுவோம். ஓட்ட தள்ளி போய் அங்கே விடுவோம் வண்டி. நாங்கள் தொழிலுக்கு பொறுமையாக போய் நங்கூரத்தை விற்போம். அந்த ஒரு நம்பர் மாதிரி எடுத்து பாயிண்ட் பவளப்பாறை பேர் பவளப்பாறையில் போயிட்டு பாயிண்ட்டில் விற்போம். பவளப்பாறையில் வச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு நங்கூரத்தை போடுவோம். நங்கூரத்தை போட்டு தூண்டி முள்ளில் ஒரு துணிமாரி செட் பண்ணி அதை அணைச்சி நாங்கள் விடுவோம். இதில் அதில் 4 மீன், 5 மீன், 6 மீன் லைனாக வரிசையாக வரும். அது நாங்கள் எடுத்து 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 போட்டுக்கணும். மீன் பேத்துட்டு திருப்பி விட்டுனே இருப்போம், எடுத்து போட்டுன்னே இருப்போம், விட்டுனே இருப்போம். அதுதான் எங்கள் தொழில். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் இல்லைனாலும் வேறு பாயிண்ட்டுக்கு போவோம். அதுலேயும் அந்த மாதிரியாக தாங்குறத வச்சுட்டு தொழில் பண்ணுவோம். பண்ணி கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கும், கிடைக்கலனா நாங்கள் தொழில் முடிச்சுட்டு 7 மணி 8 மணிக்கெலாம் வந்துடுவோம். அதுவும் இல்லைனால் இங்கே இந்தமாரி இறை எடுத்து மீன் போடுவோம். கனவாக வரிஞ்சி அந்த பாவரத்தில் போட்டால் கலர் மீனாக கிடைக்கும். புளி மீன் தான் கிடைக்கும். அது தொழில் பண்ணுற வரைக்கும் பண்ணுவோம். மணி மினிமம் 8 மணி 9 மணி ஆயிடுச்சுன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். அதுக்கு மேலே வந்து மறுபடியும் தொழில் அமையலைனா மீண்டும் நாங்கள் தொழிலுக்கு போனாலும் போவோம். அந்த தொழில் வந்து வள தொழில். அந்த வள தொழிலில் போய் சாப்பிட்டுக்கிட்டு தொழில் பண்ணும்போது கோலா மீன் சொல்லுவாங்க. அந்த கோலா மீனுக்காக லைனாக வலையை விட்டுட்டு போயிட்டு ஒரு 1/2 ஹவர் ஃபஸ்ட்டு ஒரு கொடி போட்டு 1/2 ஹவர் போட்டு எடுப்போம். அந்த வலையை எடுத்தால் நீட்டாக கோலா நீட்டாக இருக்கும். அது ஒரு 2 ஹவர் ஆகும். போயிட்டு வர்றதுக்கு 3 ஹவர் ஆகிடும். அது நாங்கள் பொறுமையாக நின்று நிதானிச்சு தொழில பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து முடிக்கிறதுக்கெல்லாம் மணி மதியம் 1 ஆகிடும். அப்படியும் இல்லைன்னா மறுநாள் தொழிலுக்கு போவோம். அந்த தொழிலுக்கு போகிற இடத்துல எங்களுக்கு காற்றையோ கடலோ மழையோ பேஞ்சி எங்கள் உயிர் போகிறதுக்கு ஆபத்து உண்டு. ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் நம்பிக்கை. நாங்கள் நம்பி போவோம். எங்கள் உயிர் முக்கியம்னு தொழில் தான் நாங்கள் பார்ப்போம். எங்கேயுமே எங்கள் தொழில் அமைஞ்சாலும் அமையினாலும் இதில் தான் நாங்கள் பார்ப்போம். எங்கள் உயிர் போனாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு இந்த தொழில் தான், இந்த தொழிலோட இந்த தொழில் விட்டால் எங்களுக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது. அதுவும் மீண்டும் இந்த லாஞ்சுன்ற ஒரு போட்டு பெரிய போட்டு வந்து அதில் இருக்கிற பொடி மீன்லாம் பிடிச்சி அது அவங்க பெரிய பெரிய மீன் எடுத்து பொடி மீன் கொட்டுவாங்க. அது வேஸ்ட் ஆகும். அதனால் எங்களோட தொழில் கெட்டு போகுது. ரொம்ப ரொம்ப கெட்டு போகுது. அது எங்களால் எதுவும் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அது ஸ்டாப் பண்ண முடிஞ்சால் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அதுவும் முடியல, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. தொழிலே அமையாது. தூண்டில் போடும்போது தண்ணி வலிச்சு போகும்போது எங்களுக்கு வலி திமுக்கலம் வலிச்சு போகிற மாதிரி தெரிஞ்சுது. அப்புறமா பார்த்தா தண்ணி ஈரோட்டம் அதிகமாக இழுத்து போய் எங்களை அழுத்து கீழே அழுத்துது. ஈவினிங் சாயந்தரம் 4 மணி கடலுக்கு சென்றோம். 3 பேர், என் பேர் முருகன், இன்னொரு பேர் மணி, இன்னொருத்தர் பேர் பொன்னுவேல். நாங்கள் 3 பேர் தொழிலுக்கு போனோம். ஆனால் அது கிலோமீட்டர் பார்த்தா ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். கீழே அழுத்தும் போது எங்களுக்கு இப்படி தான் போகிறதுன்னு எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இந்த கரையெல்லாம் வீட்டிலலாம் என்ன பண்ணுது, வெறும் பொகையாக ஓடி போச்சு. அப்புறம் வந்து அவங்களை கட்டி போட்டு வலிச்சிக்கின்னு வந்து கரையை விட்டப்பறம் அவங்க கரையை வந்துட்டாங்க. நாங்களும் தண்ணியில் இருக்கிறோம். பெரிய அலை ஒரு 40 அடிக்கு வந்தது. அந்த அலையை பார்க்கும்போது நாங்களும் ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். மோட்டர் போயிட்டு அதிகமான அலைனா ஓவர் அலைகள், உயிர் போகிற கண்டிஷன். மழை கடல் காற்று எங்களை உயிர் கொள்ளுது. நாங்கள் வலையே போடலை. அந்த 1 கிலோமீட்டரில் போயிட்டு வலையே போடலை. வலையை போடாமல் அது தாக்கு பிடிச்சி முடிகிற வரைக்கும் முடித்தோம். ஒரு 1 ஹவராக அது கூட தாக்கு பிடிக்கிறோம். மோட்டை போயிட்டு அப்புறமா கீழே படுத்துட்டோம். முடியாத கட்டத்தில் அப்படிலாம் வந்து எங்களுக்கெல்லாம் அந்த மூச்செல்லாம் இதெல்லாம் இயற்கை பார்த்ததில்லை. எப்பயும் புதுசாக இப்போ தான் வந்துக்கிறோம், வந்து பார்த்தோம்.
எப்பயும் எங்கள் அப்பா காலத்துலலாம் கடல் புயலில் தான் பார்த்துக்கிறோம். இந்தமாரி இயற்கையை பார்த்தது பத்து கிலோமீட்டர் கரை வந்த உடனே ஒரு ஃபோன் வந்துச்சு, போல மீனவர்கள் ஒரு மா ஒருத்தர் மேலே இடி வந்து செத்துட்டாரு, ஒருத்தர் மாற இடத்துல இருக்காரு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க சொல்லிட்டு எங்களுக்காக வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறாங்க நிறைய பேர். என்னடா இன்னும் காணாமல் நாங்கள் அன்றைக்கி தொழிலுக்கு போன ஆள் மட்டும் ஒரு 100 பேர் இருப்போம், 100 பேருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, ஆனால் கரை மேலே இருந்தவங்க மட்டும் ஒரு ஆள் இடி வந்து செத்துட்டார், 2 பேர் ஸ்பாட்லி அவுட்டு, ஒரு ஆள் அப்படியே அந்த வானம் அந்த மேகமண்டலத்தில் மின்னோட பார்த்து ஒரு ஆள் அப்படியே மைக் அடித்து ஊந்து அவர் சீரியஸ் ஆகிட்டு, அந்த டைமில் அவங்கள காப்பாற்றுறதுக்கும் எங்களோட உயிர் காப்பாற்றுறதுக்கும் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. இதுதான் எங்களோட தொழில், உயிருக்கும் கேரண்டி இல்லை, எங்களோட பாடிக்கும் எங்கள் நாங்கள் செத்தாலும் பாடியும் கிடைக்காது. அந்த மாதிரி கிடச்ச மீன் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் ஏலம் கொண்டு விடுவோம், ஏலம் அது எவ்வளோ போகுது அதை வச்சு நாங்கள் ஷேர் பண்ணி எடுத்துக்குவோம். எங்களோட தொழில் இப்படி தான், இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்கணும், எங்கள் தொழில் இது தான், இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, இதுதான் நாங்கள் போய் ஆகணும், இதுதான் எங்களோட எங்களோட வாழ்க்கை, எங்களோட வரலாறு, எங்களோட நல்லது கெட்டது எல்லாமே இந்த கடல் தான், கடல் மாதா தான், அது உயிரும் எடுக்கும் உயிரும் கொடுக்கும், அதை நாங்கள் பெருமையோட சொல்லும் போது மட்டமாக சொல்ல மாட்டோம்.